மதுரை சித்திரை திருவிழா திருவிழா வேலைக்குள்ள ட்ரெஸ்ஸுகள்லாம் நாங்கள் ஒரு 140 டெய்லர்கள் இருக்கோம். அந்த 140 டெய்லர்லாம் எல்லாருக்குமே சித்திரை வேலைகள் நிறையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு கை உதவிக்கு வந்து ஒரு கடைக்கு 2 பேர் 3 பேர் வச்சு வேலை பார்க்குறோம், ரெண்டாவது வீட்டிலே வேலை பார்க்குறோம். 3000 குடும்பங்கள் இந்த சித்திர திருவிழா வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த திருவிழாவுக்குள்ள பாசி, அந்த தலைக்கு கட்டக்கூடிய ஒரு உருமான்னு சொல்லக்கூடிய தலை தொப்பி, அழகர் வரும்போது அந்த தொப்பிக்குள்ளே அழகு சாதன பொருட்கள், மயில் கிளி இப்படி வேலைகள். ரெண்டாவது வந்து கால் சலங்கை, பிள்ளைகள்லாம் வீட்டில் எல்லா பிள்ளை ஒரு சலங்கையாக போட்டு தைக்கிறோம் நாங்கள். ஏன்னா எப்படி ஒரு 20-25000 அழகர் ட்ரெஸ் போட்டு தண்ணி பிச்சுக்காரவங்க வருவாங்க. 2 வருடமாக அந்த கொரோனா வந்ததுலேருந்து ரொம்ப பாதிப்பாயிப்பே, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். இப்போ சித்திரத்திலாம் வருது அப்படின்னு சொல்லாமல் ரொம்ப சந்தோஷம். வீட்டில் பொம்பளை பிள்ளைகளும் வேலை பார்க்குறாங்க, பையங்களும் வேலை பார்க்குறாங்க. இந்த சித்திரத்தில் வர்றதுனால எங்களுக்கு ஒரு 3000 குடும்பங்கள் வந்து இப்போ இந்த பங்குனி 1ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நல்லா சாப்பாடு சாப்பிட்டு நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த குறையும் இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வியாபாரமும் நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்குது. சித்திரத்திலால் வந்து அதாவது புதுமண்டலத்தில் இருக்க டெய்லர்கள் யாருமே அதிகமான விலைக்கு எதுவுமே கொடுக்க மாட்டான். திருவிழாவுக்காண்டி பக்தர்கள் வர்றாங்க, ஒருத்தர்கிட்ட 100 ரூபா கூட இருக்கும், ஒருத்தர்கிட்ட 100 ரூபா கம்மியாக இருக்கும். அதனால் நாங்கள் கேட்குற விலைக்கு கொடுத்துருவோம், இவ்வளோதான் வேணும் அப்படின்லாம் கேட்க மாட்டோம். இந்த தண்ணிப்பு சிற்றுஸ் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலேயே தொழில் செய்ய ஆரம்பிச்சுருவோம். அது வந்து எப்போ ரெகுலர் வேலை பார்க்குற மாதிரி வேலை பார்த்துக்கிட்டே வருவோம், என்னென்ன டிசைன் பண்ணணுமோ போட்டு பார்த்துக்கிட்டு வருவோம். ஆனால் இந்த தண்ணி பிச்சுக்காரங்க வந்து ஒரு அமாவாசைங்கிற 15 நாளைக்கு முன்னாடி அழகர் கோயிலில் போய் மாலை போட்டு வருவாங்க. அவங்க 15 நாளைக்கு விரதம் இருந்து இந்த தண்ணி பிச்சுடைய ஒரு இதை செலுத்துவாங்க. அதே மாதிரி தைக்கக்கூடிய டெய்லர்களும் 15 நாளைக்கு விரதம் இருந்து நல்லபடியாக அழகம்மையானுக்கு இந்த ட்ரெஸ்ஸை தைச்சி கொடுத்து வர்ற பக்தர்களுக்கு நல்லபடியாக ட்ரெஸ்ஸை கொடுத்துருவோம். சித்திரை மாதம் வந்து கள்ளழகர் ஆற்றுல இறங்குறதுக்காக அந்த மாதம் மட்டும் குறிப்பிட்ட அந்த மாதத்தில் மட்டும் நாங்கள் அந்த பக்தர்களுக்கு தேவையான பாரம்பரிய கலாச்சார உடையாகிய இந்த சல்லடங்கிறத நாங்கள் தயார் செஞ்சு நாங்கள் விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். இது தொழிலாகவும் செய்கிறோம், மற்றபடி இது வந்து ஒரு அழகருக்கு நாங்கள் தொண்டுலையும் செய்வதாகவும் அதை வந்து ஒரு ஆன்மீகமாக தொண்டாகவும் நினச்சி நாங்கள் இதை பாரம்பரியமாக நாங்கள் செஞ்சுட்டு வரோம். எங்கள் பாரம்பரிய தொழில்னா பேஜு தைக்கிறது, பேஜு சாமிக்கு உண்டான கிரீடம் பதக்கம் இது ஃபுல்லாக தயாரிக்கிறோம். எல்லா டைமும் இருக்கும் வியாபாரம். சித்திரத்தாலனாக்கா உங்களுக்கு அதிகமாக மூவிங்கில் இருக்கிறது வந்து சாமி சல்லாடம், திரி கொடை, சாமி சாட்டை, இந்த மாதிரி ஐட்டமாக நிறையா போகும். மாத சாதாரண நேரத்தில் அப்பெல்லாம் சாமி பதக்கம், தெர துணி, மேல் தட்டி, கொடை இது ஃபுல்லாக ரெகுலராக போய்கிட்டே இருக்கும். சாமி பட்டு வஸ்திர துண்டு இது ஃபுல்லாக ரெகுலராக இருக்கும். தொழிலுங்கிறதையும் தாண்டி சாமிக்குனால அழகுனால விரதம் இருந்தால் செய்வோம். 15 நாள் விரதம் இருந்துடும். அமாவாசை குடியீட்டுலேருந்து விரதம் இருந்து அழகர் மலைக்கு போகிற வரைக்கும் விரதம் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய 150 கடைகள் இருக்குது, ஒரு 100 பசங்க கை வேலை பார்க்குறது இருக்காங்க. எல்லாருமே இந்த மாதிரி 6 மாதமாக வேலை பார்த்து இந்த 15 நாள் விரதத்திலிருந்து விரதம் கொடுத்து நல்லா சந்தோஷமான 2 வருடமாக இந்த திருவிழா நடைபெறாமல் இருந்துச்சு. இந்த 2 வருடத்துக்கு பின்னால் ரொம்ப நல்லாவும் இருக்குது, மக்களும் அதிகமாக வருவாங்க. எங்கே பார்த்தாலும் மதுரையை சுற்றி உள்ள கிராமங்களில் கூட இந்த பேச்சாளர் திருவிழா வந்துருச்சு, திருவிழா வந்துருச்சுன்னு நம்ம எப்போவும் வானொலி நிலையத்துலேயுமே டெய்லி பேட்டியில் தான் நான் திருவிழா பார்க்க போனோம், திருவிழா பூப்பலாக எப்போ வரும், சின்ன குழந்தை எப்படி, இன்றைக்கி மீனாட்சிமன் கோயிலில் கொடியேறி இருக்குது, இன்றைக்கி பார்த்தாலே அதனுடைய ஃபஸ்ட்டு நாள் எப்படின்னு நல்லபடியாக தெரியும். இப்போவே மக்கள் கூட்டம் நிறையா வந்து நின்றுச்சு. எங்களோட சேர்ந்து இந்த எல்லா டெய்லர்களுமே சந்தோஷமாக தான் இருக்கும். இந்த பெரிய திருவிழாவில் எங்களுடைய பங்கு இருக்கிறது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. மதுரையில் இவ்வளோ பெரிய திருவிழாவில் இந்த புதுமண்டபத்துடைய தையல் கலைஞர்கள் கலந்து கொண்டு அந்த ஆடைகளை தச்சு தர்றது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி தான் எல்லா டெய்லர்களுமே ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறோம். இந்த திருவிழா வேலைகள் பார்க்குறதுனால எங்கள் குடும்பத்திலேயே எங்கள் வாழ்க்கை எல்லாமே நல்ல ஒரு 1 மாதமாகவும் நல்லா வேலை ஓடுறதுனால எங்களுக்கு வாழ்க்கை நல்லா திருப்தியாக வேலை ஓடிக்கிட்டு இருக்கு.